ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெஸ்ட்ரோஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் கிரியேட்டரான ஜார்ஜ் ஆர்ஆர் மார்ட்டின் ஹெச்பிஓக்காக 5 இயர் டீலில் சைன் போட்டுக்கிறாரு. இந்த டீல் என்ன டீல்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே வரப்போலாம். கேம் ஆஃப் த்ரோன் டிவி சீரீஸ் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டிவி சீரீஸாக பல வருஷத்துக்கு இருந்துச்சு. அப்புறம் ஹையஸ்ட் ரேட்டட் டிவி சீரீஸ், ஹையஸ்ட் அவார்ட் வின்னிங் டிவி சீரீஸ், அப்புறம் மோஸ்ட் பாப்புலரான டிவி சீரீஸாக இருந்த கேம் ஆஃப் த்ரோன் டிவி சீரீஸ் 2019ல் ஒரு முடிவுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் 2019ல் ஹெச்பிஓவில் இருந்த வியூவர்ஸ் அப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ் 2020ல் பாதிக்கு பாதியாக குறைஞ்சிட்டாங்க. இப்போது ஹெச்பிஓ என்ன பண்ணுறாங்கனாக்கா, கேம் ஆஃப் த்ரோன் டிவி சீரீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கம்மியான வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்வையாளர்களை திரும்ப வர வைக்கிறதுக்காக கேம் ஆஃப் த்ரோன் யூனிவர்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. அதில் நிறையா கேம் ஆஃப் த்ரோன் ஸ்பின் ஆஃப் சீரீஸ் எடுத்துகிட்டு வரத்துக்கு பிளான் போட்டுக்கிறாங்க. அதில் ஒரு சீரீஸ் தான் கேம் ஆஃப் த்ரோன் ப்ரீக்வலான ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் டிவி சீரீஸ். இந்த சீரீஸோட ஷூட்டிங்கை இன்னும் ஃபியூ டேஸில் ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இந்த சீரீஸை அடுத்த வருஷமே பார்க்கலாம், அதாவது 2022லேயே பார்க்கலாம். ஹெச்பிஓ கேம் ஆஃப் த்ரோன் பாப்புலாரிட்டியை ஃபுல் யூஸ் பண்ணிக்க போகிறதா தெளிவாக சொல்லிட்டாங்க. ஹெச்பிஓ ஜார்ஜ் ஆர்ஆர் மார்ட்டின் கிட்டே போய் பேசி 5 இயர் டீலில் சைன் போட்டுக்கிறாங்க. எதுக்குனாக்கா, கேம் ஆஃப் த்ரோன் யூனிவர்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக ஜார்ஜ் ஆர்ஆர் மார்ட்டின் கண்டென்ட் கிரியேட் பண்ணி கொடுக்க சொல்லி 5 இயர் டீல் போட்டுக்கிறாங்க. ஓகேவா, மார்ட்டினின் கற்பனை உலகமான ஏ சாங் ஆஃப் ஐஸ் அண்ட் ஃபயர் அடிப்படையாக கொண்ட 5 ப்ராஜெக்ட்ஸோட பிளான்ஸ் ஆல்ரெடி ஹெச்பிஓ கிட்டே இருக்கான். அது என்ன 5 ப்ராஜெக்ட்ஸ்னு கேட்டிங்கனாக்கா, ஃபஸ்ட்டு ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகன். இந்த சீரீஸ்க்கு ஆல்ரெடி க்ரீன் லைட் கொடுத்து ப்ரொடக்ஷனில் இருக்குது. இந்த சீரீஸ் பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் சீரீஸ் 9 ஓ ஏஜஸ் ஆர் தி சி ஸ்னேக். இந்த சீரீஸ் முழுக்க முழுக்க ஒரே ஒரு கேரக்டர் மேலே தான் பேஸ் பண்ணி இருக்க போகுது. அந்த கேரக்டர் யாருனாக்கா, லார்ட் கோர்லிஸ் வலேரியன் ஏகேஏ தி சி ஸ்னேக். இவர் யாருனாக்கா, ஹெட் ஆஃப் தி ஹவுஸ் வலேரியனே இவர் தாங்க. அப்படின்னாக்கா ஹவுஸ் வலேரியன் வம்சத்தோட தலைவரே இவர் தாங்க. இந்த கேரக்டர் வரப்போகிற ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் டிவி சீரீஸ்லையும் பார்க்கலாம். அந்த சீரீஸில் இந்த லார்ட் கோர்லிஸ் வலேரியன் ரோலுக்கு பிரிட்டிஷ் ஆக்டரான ஸ்டீவ் டுசென்ட்டை தான் கேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் ரிலீஸ் ஆகாத சீரீஸில் இருந்து அந்த சீரீஸில் இருக்கிற ஒரு கேரக்டரை பேஸ் பண்ணி இன்னொரு ஸ்பின் ஆஃப் சீரீஸ் எடுத்துகிட்டு வரத்துக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சீரீஸ் தான் 9 ஓ ஏஜஸ் ஆர் தி சி ஸ்னேக். இந்த சீரீஸில் லார்ட் கோர்லிஸ் வலேரியன் தான் லீட் கேரக்டராக இருக்க போகிறாரு. இந்த சீரீஸில் லார்ட் கோர்லிஸ் வலேரியன் ரோலில் யார் நடிக்க போகிறாங்கன்னு தெரிலங்க. ஆனால் வரப்போகிற ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகன் டிவி சீரீஸில் இந்த ரோலை எடுத்து நடிக்க போகிறது யாருனாக்கா, பிரிட்டிஷ் ஆக்டரான ஸ்டீவ் டுசென்ட். நெக்ஸ்ட் சீரீஸ் 10,000 ஷிப்ஸ். இந்த சீரீஸும் முழுக்க முழுக்க ஒரே ஒரு கேரக்டர் பேஸ் பண்ணி தான் இருக்க போது. அது யாருனாக்கா, வாரியர் குவீன் நைமீரியா ஆன்சிஸ்டர் ஆஃப் ஹவுஸ் மார்ட்டெல். ஹவுஸ் மார்ட்டெல் வம்சத்தோட மூதாதையரான வாரியர் குவீன் நைமீரியா பேஸ் பண்ணி தான் இருக்க போது. இவங்க யாருனாக்கா, ட்ரோன் கிங்டமே கண்டுபிடிச்சதே இவங்க தான். ஒரிஜினல் சீரீஸில் இவங்க பேரை 2 பேர் வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க யாருனாக்கா, சாண்ட் ஸ்னேக் நைமீரியா சாண்ட், அப்புறம் ஆர்யாவோட டேர்வுல்ஃப். இந்த சீரீஸ் கேம் ஆஃப் த்ரோன் டிவி சீரீஸுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற கதை தான் இது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாரியர் குவீன் நைமீரியா என்ன பண்ணுறாங்கனாக்கா, எசோஸில் இருந்து 10,000 கப்பல் அப்புறம் அவங்களோட ஆர்மியை கூட்டிக்கிட்டு கடல் தாண்டி கண்டம் தாண்டி வெஸ்ட்ரோஸில் இருக்கிற ட்ரோன்கி நாட்டுக்கு வந்து சேர்றாங்க. வந்து சேர்ந்த பிறகு ட்ரோன் நாட்டில் இருக்கிற ஒரு இளவரசனை இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க திருப்பி எசோஸுக்கு ரிட்டர்ன் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்த கப்பல் எல்லாத்தையும் எரிக்க சொல்கிறாங்க. அவங்க கூட வந்த ஆர்மியும் அதை எரிச்சிடுறாங்க. இப்போ எசோஸில் இருந்து ட்ரோன் நாட்டுக்கு வந்த நைமீரியா அப்புறம் அவங்களோட ஆர்மிஸ் 2 பேரும் ட்ரோன் நாட்டிலேயே செட்டில் ஆகிடுவாங்க. நெக்ஸ்ட் சீரீஸ் ஃப்ளிபாட்டம். இது வரைக்கும் ஒரு கேரக்டர் பேஸ் பண்ணி ஸ்பின் ஆஃப் சீரீஸ் எடுத்துகிட்டு வர போகிறத பார்த்தோம். ஆனால் ஒரு லொக்கேஷன் இல்லை, ஒரு பிளேஸ் பேஸ் ஒரு ஸ்பின் ஆஃப் சீரீஸ் பிளான் பண்ணியிருக்கிறாங்கனாக்கா, அது இதுதான். ஃப்ளிபாட்டம்ன்றது ஒரு ஸ்லம் ஏரியா. இங்கே தான் நிறைய விபச்சார விடுதிகள், மதுக்கூடங்கள், கொள்ளையடிக்கிறவங்க, கொலை பண்ணுறவங்க, திடுறவங்க எல்லாம் இங்கே தான் இருப்பாங்க. ஃப்ளிபாட்டம் எங்கே இருக்குதுனாக்கா, வெஸ்ட்ரோஸ்க்கு கேபிட்டல் சிட்டியான கிங்ஸ் லேண்டிங்கில் இருக்கிற ஒரு ஸ்லம் ஏரியா தான் ஃப்ளிபாட்டம்.
கிட்லி பாட்டமில் இருக்கிற ஏய மக்கள், அப்புறம் அவங்க படுற கஷ்டம் நஷ்டம் தொந்தரவு சித்திரவாதைங்க, அப்புறம் அந்த ஸ்லம் ஏரியாவில் நடக்கிற கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் சொல்கிறதா இந்த சீரீஸ். நெக்ஸ்ட் சீரீஸ் தி டேல் ஆஃப் தி டங்க் அண்ட் தி எக் சீரீஸ். இது ஜார்ஜ் ஆர் ஆர் மார்ட்டினோட பாப்புலர் நாவலான தி எட்ஜ் நைட், தி ஸ்வான் ஸ்வார்ட், அப்புறம் தி மிஸ்ட்ரி நைட் இந்த நாவல் பேஸ் பண்ணி தான் இந்த சீரீஸ் இருக்க போகுது. அதில் தி எட்ஜ் நைட் ஆன சார் டங்கன் த டால், அவரை தான் நம்ம டங்குன்னு சொல்லி ரெஃபர் பண்ண போகிறோம். அப்புறம் அவருடைய ஸ்குவயர் அதாவது அசிஸ்டண்ட்டை தான் எக்குன்னு சொல்லி ரெஃபர் பண்ண போகிறோம். அதனால தான் இந்த சீரீஸோட பேர் டங்கன் தி எக் சீரீஸ். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் பண்ணுற சாகசம் அதாவது அட்வென்ச்சர் சொல்கிறது தான் இந்த சீரீஸ். இந்த சீரீஸ் கேம் ஆஃப் த்ரோன் டிவி சீரீஸ்க்கு 90 வருஷங்களுக்கு முன்னாடி நடக்க போகிற கதை தான் இது. நெக்ஸ்ட் சீரீஸ் ஒரு ஆனிமேட்டட் சீரீஸுங்க. இந்த சீரீஸ் பற்றி இது வரைக்கும் எந்த டீட்டெயிலும் கிடைக்கல, ஆனால் இந்த ஆனிமேட்டட் சீரீஸ் டெவலப்மெண்ட்டில் இருக்குதுன்னு மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. இது தாங்க இன்னையுடைய நியூஸ். இதே மாதிரி நம்ம சேனலில் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ப்ரீக்வலான ஹவுஸ் ஆஃப் த ட்ராகனுக்கு சம்மந்தப்பட்ட நியூஸ் அப்டேட்ஸ் ரிவ்யூ எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் வரும். உங்களுக்கு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இல்லை ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.